வெல்கம் டு லவால் ஃபுட் பை சங்கர். கல்கத்தாவில் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிக்குது. காலை நேரம், தமிழ் மக்கள் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்கன்னு எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. சரி வாங்க, இன்றைக்கு ஒரு கடைக்கு போகலாம். கடைக்கு பேர் பிகே தேன் இட்லி கடை. அச்சு அசல் அப்படியே டேஸ்ட் மாறாம நம்ம ஊர் இட்லி கடை. இட்லி கொஞ்சம் கூட இவங்களுக்கு சாம்பார் கார சட்னி வேற லெவல். இட்லி ரெடி பண்ணி உங்களுக்கு 4-5 மணிக்கு சட்னி சாம்பார் வடை எல்லாம் போட்டு 6 மணிக்கு கம்ப்ளீட்டா முடிச்சுங்க வந்துருவீங்க. கொல்கத்தால ஷேக்ஸ்பியர் சாரணி ரோடு இருக்கு, பெரிய ரோடு, ரொம்ப பெரிய ரோடு. அந்த ரோட்ல இதற்கு லேண்ட்மார்க்னு சொல்லணும்னு நினைச்சா இது பக்கத்தில் ஒரு பெரிய டீ ஸ்டால் இருக்குது. அந்த டீ ஸ்டால் ரொம்ப ஃபேமஸான டீ ஸ்டால், அதை ஒரு நாளைக்கு வீடியோ பண்ணலாம். இங்கே பாருங்களேன், எல்லோரும் வந்து டப்பாவில் தான் அந்த சாம்பார் சட்னி எல்லாம் வாங்கிட்டு இட்லி வாங்கிட்டுலாம் போயிட்டுருக்காங்க. பேசுவோம், அப்போ நிறையா பேசுவோம். இது வந்து பிர்லாவுடைய ஹை ஸ்கூல் இருக்குது இது பக்கத்தில், அது ஒரு லேண்ட்மார்க் இருக்கு. மார்னிங் மட்டும் இருப்பில்ல? ஆமாம், மார்னிங் வந்து 6 o'clock ஆரம்பிச்சு தயாந்த 6 வந்துடுவோம். சரி. தோசை வந்து மசாலா தோசை மட்டும்தான். தோசை என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலையே சுட்டு மசாலாம் வச்சு இலையில் மடித்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம கேட்குறப்ப அந்த இலையை விரித்து, நம்ம ஊரில் போலி இருக்கும்ல அது மாதிரி இங்கே அதை பண்ணுறாங்க. இவங்க இட்லி பாத்திரத்தில் கொண்டு வராங்க, தோசை இந்த மாதிரி இருக்குது. சாம்பார் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் என்ன சாப்பிட்டோமோ அப்படியே. கல்கத்தாவுக்காக அவங்க எந்த ருசி எதையுமே மாற்றிக்கல, ஆனால் இதை தான் நிறையா பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. இட்லி வேற லெவல். நிறைய நாள் இருந்துட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு இட்லி இங்கே கிடைக்கவே இல்லை. நான் 2-3 தடவை வாங்கி ஏமாந்துருக்கேன் வேறு ஆட்கள்கிட்ட, ஆனால் இந்த தடவை இதுதான் நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி தான். சாப்பாடை புகழ்ந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆனால் இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த விஷயம் இருக்கும். இட்லி அருமையான இட்லி, அது நல்ல பெரிய இட்லி, 2 இட்லி ₹30 இங்கே. அப்புறம் தோசை வந்து கல்கத்தாவால் மக்களுக்கு அப்படின்னா ₹40, தமிழ் ஆள்களுக்குனா அது ₹30. அது ஏதோ அவங்க பாசத்தில் பண்ணுறாங்க. இட்லி சட்னி, கார சட்னி, சாம்பார், அதே மாதிரி தோசை கார சட்னி சாம்பார், இது தேங்காய் சட்னி. இதில் வடை உண்டு, வடை நான் போகிறதுக்குள்ளேயும் காலி ஆகிடுச்சு. இவங்க 6:30 தான் கடை ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் ஒரு 8 வடை காலி ஆகிடுது. அவ்வளோ மக்கள் வாங்குறாங்க. அது பெரிய ஸ்ட்ரீட்டு, ரொம்ப கொஞ்சம் பெரிய வசதியான ஆட்கள் வாக்கிங் போகிற மாதிரியான ஸ்ட்ரீட்டு. அத்தனை பேரும் கார் நிப்பாட்டிட்டு இட்லி வாங்கிட்டு போகிறாங்க. இட்லி பேக்கிங் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட்டில் கவரில் வந்து கீழே ஒரு இலை போட்டு இட்லி வச்சு மேலே ஒரு இலை போட்டு மூடி அப்புறம் தேவையான சாம்பார் சட்னியெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது. ஒரு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி, சாப்பிட்ட மாதிரிலாம் இல்லை, நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்ட சந்தோஷம் கிடச்சிது அப்படி நான் சொல்லணும். இதை ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து ராமநாதபுரத்து பையன், இவரோட மச்சந்தான் கடை வச்சுருக்காராம். இவர் வந்து பையன், இவரோட பேர் அஜித்குமார். நீங்களும் கோயில்காதம் வந்தால் சாப்பாடு பிரச்சனை இல்லைன்னு ஒரு நம்பிக்கை வரும். இங்கே பாருங்கள், எல்லாருமே சட்னி தான். இப்போ இட்லிக்கு அப்புறம் ஒரு சட்னி பாத்திரம் இருக்குல்ல, அந்த சட்னி பாத்திரம் ஃபுல்லாக இருக்கும். சாம்பார் ஒரு கால்வாசி தான் இருக்குது. யாருமே பெருசாக வந்து சாம்பாரை தேட மாட்டேன்றாங்க. இட்லி சட்னி, சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மதுரை சட்னி மாதிரி தான், அது கொஞ்சம் பொரிகடலாம் வச்சு அரைச்சிருக்காங்க போல தெரியுது. செம்ம டேஸ்ட்டு சட்னி. அது மாதிரி கார சட்னி அதுதான், இங்கே ஒரு கார சட்னி கொடுப்பாங்க, வெறும் மிளகாயும் பூண்டும் வச்சு அரைச்சி அதை சாப்பிடவே முடியாது. ஆனால் இதாக அப்படி நம்ம தோசைன்னு சொல்லி ஏமாந்த நாட்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு தான். இந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டம் இல்லை, இந்த ஊரில் எது கேட்டாலும் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வச்சுருக்காங்க, அதில் சட்னி சாம்பார் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டிலேருந்து வந்து அவங்க வீட்டிலேருந்தே கண்டெய்னர் கொண்டு வராங்க. நான் நிறைய பார்த்தேன், ஒரு லேடியெல்லாம் வந்து கண்டெய்னர் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இதோட பக்கத்தில் வந்து ஒரு 2 ஸ்கூல் ஒரு காலேஜெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ லீவ் டைம்ன்றதுனால இவங்க கொஞ்சம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்களாம். இல்லாட்டி காலேஜ் பசங்க அப்புறம் ஸ்கூல் பசங்க பயங்கர பிஸியாக இருக்குமா இவங்களோட கடை. இன்னொரு பிரான்ச் வேறு இருக்குதுன்னு சொன்னால் அப்படி பக்கத்தில். சரி, ஆனால் என்ன விஷயம், காலையில் 6:30 அவர் சொல்கிறார் 11:00, இவன் போகிற பக்கம் பார்த்தா 10 கடையை மூடிட்டு போயிடுவாங்க போல தெரியுது. அவ்வளோதான். இந்த பார்த்திங்களா, ஒரு இலையை போட்டு உள்ளே இட்லி வச்சுட்டு அது மேலே ஒரு இலை போட்டு அப்புறம் பேக்கெட் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த பாருங்கள், வீட்டிலேருந்து வந்து பெரியவங்கள்லாம் இட்லி நல்லா சாப்பிட்றாங்க. 6:50 அந்த மாதிரி ரெடியாகி இப்போ 7 கடை, அதுலேருந்து 7 டு உங்களுக்கு 11:00 வரைக்கும்.
டெய்லி மார்னிங் மட்டும் தான் மார்னிங் மட்டும் அதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவியா அவ்வளவுதான் ரெஸ்ட் வீட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறது அப்புறம் சாயந்தரம் உங்களுக்கு அடுத்த நாள் ரெடி பண்றது காய்கறி வாங்கி வெட்டுவோம் தேங்காய் எங்க வாங்கி வெட்டி ரெடி பண்ணி வச்சிருவோம் விஜில் எல்லாத்தையுமே வச்சிருக்காரு இது அடுத்து நைட் 2 மணி அந்த மாதிரி இட்லி ரெடி பண்ணி உங்களுக்கு 4-5 மணிக்கு சட்னி சாம்பார் வடை எல்லாம் போட்டு 6 மணிக்கு கம்ப்ளீட்டா முடிச்சு வந்துருவீங்க ஆமா குளிச்சு கிழிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்க வந்து கடையாளம் இந்த வீட்டுல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க சாம்பாருக்கு ஒரு பாத்திரம் சட்னிக்கு ஒரு பாத்திரம் எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க கொல்கத்தா வந்தீங்கன்னா நான் இதில் எல்லாமே லொக்கேஷன் கொடுக்குறேன் அட்ரஸ் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் இருக்குது சாப்பாடு நம்ம சாப்பாடு கிடைக்கலன்ற ஒரு பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை காலைல வந்தால் டிஃபன் கிடைக்கும் தொடர்ந்து தேடலாம் இவர் சொல்லியிருக்காரு இப்போ கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காரு அவங்க அங்கங்கே நம்ம தமிழ் உணவு அப்படியே கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு கட்டாயம் அவங்களையும் கண்டுபிடிச்சி பதிவு பண்ணுறேன் கொல்கத்தாவுக்கு வந்தால் நம்ம சாப்பாடு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இது ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கான ஒரு ஊர் ஆனால் ஒரே பிரச்சனை சாப்பாடு ரொம்ப மோசம் அவங்க சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிக்கிறது இல்லை அவ்வளவுதான் அந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் 2 செட் இட்லி 2 தோசை ஹாப்பி மார்னிங் அடுத்த கடையில் பார்க்கலாம் பாய் பாய்